ஸோ கைஸ் ஒரு ப்ராப்ளம் நம்ம கேள்விப்பட்டிருக்கோம், அண்ட் ஆப்பிள் அ டே கீப்ஸ் அ டாக்டர் அவே. ஸோ அந்த வகையில் நம்மளும் வந்து இன்றைக்கி ஒரு ஆப்பிளோட என்னோடய இந்த ஜர்னியை நான் வந்து ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன் ஃபுட் டயட்டிங்கில். ஸோ மை பேக்டு சிக்கன் Hey guys, welcome back to our channel Hungry Gundas. So it's going to be a fitness freak video. So innil endu nanu vande fit aga poren. So nanu fit da. So fit aganum adukaga vande gym join panna poren. Naliki gym join pannite anga endu enoda weight loss journey neenga vande enoda videos enoda moolayama neenga paaka poringa Hungry Gundas channel la. So innikku ipo na enna ula weight irukka abindrathu ipo namba vande check pannalam. So phone weight ஒரு கிலோ இருக்கும்னு நினைக்கிறேன், கொஞ்சம் எக்ஸ்ட்ரா கேட்டோம், அதை கொஞ்சம் மைனஸ் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ என் வெயிட் பார்க்கலாம் எவ்வளோ இருக்கும். வெயிட் மிஷின் இதுதான் வந்து என்னோட மேக்ஸிமம் லிமிட்டு. இது வரைக்கும் நான் பிறந்ததுலேயே இப்போ எனக்கு வயசு வந்து 31 முடிஞ்சிருச்சு. ஸோ 31 இயர்ஸில் இதுதான் என்னோட ஹையஸ்ட் வெயிட்டு. கிட்டத்தட்ட நான் வந்து ஜிம் நடுவில் பயங்கரம் பண்ணிகிட்டு இருந்தேன், பட் அப்படியே வந்து விட்டுட்டேன். பட் திருப்பியும் வந்து என்னோடய ஹெல்த்துக்கு, அதுக்கப்புறம் வந்து வீட்லேயும் வந்து பயங்கரம் ப்ரெஷர் பண்ணுறாங்க, வீட்டுக்கு வரடா வீட்டுக்கு வரடான்னு. கண்டிப்பாக இந்த வாட்டி வந்து ஒரு மேசிவான ஒரு சூப்பரான டயட் இருந்து ஒரு சூப்பரான ரிசல்ட் கொண்டு வரலான்ருக்கேன். ஏன்னா என்னோடய ட்ரெஸ்ஸில் பார்த்தீங்கன்னா கூட வந்து எல்லாமே டைட் ஆயிடுச்சு. ரொம்ப ஓப்பனாக சொல்ல போனால் லூஸ் ட்ரெஸ் தான் போடுறேன். ஸோ நானும் வந்து கெத்தாக ட்ரெஸ் பண்ணணும், ஸ்டைலாக இருக்கணும், அப்படின்னு மாதிரி வந்து ரொம்ப ஃபிட்டாக இருக்கணும் அப்படின்னு ஆசைப்பட்றேன். ஸோ அதுக்கான ஜர்னியை நம்ம ஸ்டார்ட் பண்ணுறோம். ஸோ இட்ஸ் கோன் பி டே 1. நாளைக்கு டே 2 தான் போயிட்டு ஜிம்மில் ஜாயின் பண்ண போகிறோம். ஸோ டே 1 அப்படியே ஜாலியாக என் கூட ட்ராவல் பண்ணுங்க. ஃபர்ஸ்ட் டே அட் ஜிம். சாப்பாடு வந்து பிரிச்சு எடுத்தாதான் உங்களுக்கு வந்து
வெயிட் லாஸ் பண்ணுவோம். சில பேர் வந்து வெயிட் லாஸ் பண்ண சொல்லிட்டு சாப்பிடாம மார்னிங் இப்படி தான் சாப்பிடாம இருப்பாங்க. அப்படிலாம் பண்ணக்கூடாது. ஸோ டயட்டை கரெக்டாக ஃபாலோ பண்ணால் கரெக்டான மாஸ்டர்கிட்ட போயிட்டு கரெக்டாக கேட்டு கரெக்டாக ஃபாலோ பண்ணுவோம். ஓகேம்மா சார், நம்ம வந்து தேங்க்யூம்மா சார். ஹே கைஸ், ஆஃப்டர் டே ஒன். ஸோ டே ஒன் முடிச்சுட்டு அந்த ஸ்டெப்ஸில் நடந்து போகும்போது ஒரு டயர்னஸ் இருக்க பாருங்க, ஐயோப்பா வேற லெவல். ஸோ அட் லாஸ்ட் சக்ஸஸ்ஃபுல்லாக வந்து டே ஒன் ஸ்டார்ட் பண்ணுங்க. எங்கள் வீட்டு படி வந்து ஒரு 40 படி இருக்கும், மேலே 40 to 60 படி இருக்கும். இது ஏறத்தோல் ஐயோப்பா. ஸோ பேசிக்லி பார்த்தீங்கன்னா வந்து இந்த ஜிம் சீரீஸ் ஏன் அப்படின்னு கேட்டிங்கன்னா வந்து ஃபுட் பிளாகர்ஸ், அதுக்கப்புறம் வந்து கண்டென்ட் க்ரியேட்டர்ஸ், அதுக்கப்புறம் வீலாக் பண்ணுறவங்க நிறைய பேர் பார்த்திங்கன்னா கண்ட இடத்துல சாப்பிட்றோம், ஹெல்த்தை பார்த்துக்கிறதே இல்லை, இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் இருக்குது. ஸோ நம்ம சேனல் பேரே பார்த்திங்கன்னா ஹங்கிரி குண்டாஸு. பேசிக்கலி நாங்கள் வந்து ஃபுட்டை பேஸ் பண்ணி தான் வந்து ஸ்டார்டிங்கில் வந்து ஆரம்பித்தோம். பட் அதுக்கப்புறம் தான் எனக்கு அது ஒரு இம்பார்ட்டன்ஸ் தெரியுது. ஹெல்த் அப்படின்றது வந்து ஒன் ஆஃப் த இம்பார்ட்டன்ட் திங்கு. அப்பா, ஹெல்த்ன்றது ஒன் ஆஃப் த இம்பார்ட்டன்ட் திங்கு. வி ஹாவ் டு சீ ஹெல்த் பிகாஸ் எவ்ரி ஒன் ஹேஸ் அ ஃபேமிலி, எல்லாருக்குமே வந்து ஃபேமிலி இருக்குது. ஸோ ஹெல்த்தை வந்து ரொம்ப ஃபோக்கஸ் பண்ணி லைஃப்பில் நம்ம வாழணும் அப்படின்றதா இப்போ இருக்க அந்த ஜெனரேஷன்ஸில் நம்ம வந்து கற்றுக்க வேண்டியதாக இருக்குது. இப்போ நிறைய பேர் வந்து ஃபிட்னஸ் ஆண்டர்ப்ரோனர்ஸ், அதுக்கப்புறம் ஃபிட்னஸை வந்து ஃபோக்கஸ் பண்ணி நிறைய பேஜஸ் மாதிரி நிறைய ஆரம்பிச்சிருக்கோம். ஸோ எக்ஸைட்டிங் டு வாட்ச். ஸோ அந்த வகையில் நாங்களும் வந்து பார்ட் ஆஃப் ஹங்கிரி குண்டாஸ் வந்து ஒரு ஃபிட்னஸ் பிளாக் பண்ணணும். அது வந்து நான் பர்சனலாக ஃப்ராங்க் வந்து ஒரு எக்ஸாம்பிள் செட் பண்ணணும் அப்படின்றதுக்காக தான் இந்த ஃபிட்னஸ் ஜெர்னி. கண்டிப்பாக இதுக்கு முன்னாடி இப்போ நான் என் வெயிட்டு நீங்கள் இந்த வீடியோலேயே பார்த்துருப்பீங்க, 103 kg இருக்கேன். என்னடா வெயிட் அப்படின்னு கேட்குறாங்க, 103 kg நடப்பியா ஓடுவியா அப்படின்னு கேட்குறாங்க. சத்தியமாக நடக்க முடியல, ரொம்பலாம் ஓட முடியல. எனக்கு என்ன ஜஸ்ட் 31 தான். பட் ஆனால் வந்து வெயிட்டுன்றது பயங்கரமாக இதாக இருக்குது. ஸோ ஃப்யூச்சரில் நம்மளுக்கு எதுவும் நடக்கக்கூடாது. அதே மாதிரி ஃபிட்னஸ்க்கும் நம்ம வந்து ஒரு எக்ஸாம்பிள், நிறைய பேர் நம்மளால் ஒரு 2-3 பேர் வந்து ஃபிட்னஸில் இறங்கினா அது ஒரு நல்லது தான். ஸோ அந்த வகையில் தான் இந்த ஃபிட்னஸ் சீரீஸு. ஸோ என்னோடய வெயிட் லாஸ் ஜேர்னி எப்படி போகுது அப்படின்றத பார்க்கலாம். ஸோ அன்டில் தென் இட்ஸ் பை ஃப்ரம் ஃப்ராங்க், சி யூ அகெயின் வித் நியூ வீடியோ. Bye guys, have a great day.